வடக்கு கிழக்கு தமிழரின் தாயகம் என்பது அப்பட்டமான பொய் என்கிறார் எல்லாவல மேதானந்த தேரர். எல்எல்ஆர்சி அறிக்கையை அமல்படுத்த இடைக்கால கமிட்டியொன்றை அமைக்க வேண்டுமென்று வாசுதேவ தெரிவிப்பு. ஐநா பிரதிநிதியின் இடமாற்றம் ஸ்திரத்தன்மை இன்மையையே குறிப்பதாக ஜேவிபி கூறுகிறது. 17 திருத்த சட்டம் மூலம் எல்எல்ஆர்சியில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்கிறது ஐதேக. இனி விரிவான செய்திகள். பௌத்த விகாரிகள் அழிக்கப்பட்டே இந்து கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு தமிழரின் தாயகம் என்பது அப்பட்டமான பொய் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாவல மேதானந்த தேரர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழரின் தாயகம் என்பது அப்பட்டமான பொய். இந்த பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த சிங்களவர்கள் இன்று ஏதுமற்றவர்களாக இருக்கின்றனர். வடக்கு கிழக்கு தமிழரின் தாயகம் என்பதனை உங்களால் நிரூபிக்க முடியுமா? இலங்கையின் எந்தவொரு பகுதியையும் உங்களின் தாயகம் என்று கூற முடியாது. தமிழர்கள் இந்த நாட்டில் வாழ்பவர்கள். வடக்கு கிழக்கில் கோவிலை உடைத்து கட்டப்பட்ட ஒரு பௌத்த விகாரியை கூற முடியுமா? தமிழர் பகுதிகள் சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பது அப்பட்டமான பொய்யாகும். சிங்களவர்களின் பகுதிகள்தான் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. திருக்கேதீஸ்வரம், திருக்கோணீஸ்வரம் உள்ளிட்ட புகழ்பெற்று விளங்கும் அனைத்து இந்து கோவில்களும் பௌத்த விகாரை இடிக்கப்பட்டு அதன் மீதே கட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாம் இந்து கோவிலை இடித்து அழித்தோமா? நாம் அனைவரையும் ஒன்றாக மதிக்கின்றோம். இந்து கோவிலை கட்டுவதற்கு நான் கூட நிதி உதவி வழங்கியுள்ளேன். தமிழ் கூட்டமைப்போ பொய்யான பிரசாரங்களை மேற்கொண்டு அரசியல் லாபம் தேடுவதற்கு முயற்சிக்கிறது. ஏறாவூரில் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் இணைந்தே பௌத்த விகாரியை நிர்மாணித்தனர். தமிழர்களே புத்தர் சிலையை தலையில் தூக்கிச் சென்றனர் என்பதனால் இன மத பேதமின்றி சகலரும் ஐக்கியப்பட்டு கைகோர்த்து அபிவிருத்தி செய்வதற்கு ஐக்கியப்படுவோம். இது உங்களுடையதும் எங்களுடையதும் நாடாகும் என்பதால் சகோதரர்களைப் போல செயற்படுவோம் என்று எல்லாவல மேதானந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் தொடர்பான ஐநாவின் தீர்மானத்தையும் தமிழர் சார்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜனநாயக ரீதியிலான கோரிக்கைகளையும் அரசாங்கம் ஏற்காவிட்டால் தந்தை செல்வாவின் வழியில் எமது மக்களை அணிதிரட்டி சாத்வீக போராட்டத்தை ஆரம்பிக்கும் கட்டம் உருவாகும் என்று கூட்டமைப்பின் செயலாளரும் எம்பியுமான மாவை சேனாதிராஜா நேற்று நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்தார். நியாயமான அரசியல் தீர்வு ஒன்றை எட்டுவதற்கும் அது தொடர்பான பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றும் தயாராகவே இருக்கிறது. தமிழர் பிரதேசங்களில் சிங்களவர்களை குடியேற்றி அங்கு கலப்பினம் ஒன்றை உருவாக்கி அங்கு பௌத்த ஆக்கிரமிப்பை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் திட்டமாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய புதன்கிழமை அமர்வின் போது இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே மாவை சேனாதிராஜா இவ்வாறு கூறினார். 30 வருட ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்து 3 வருடங்கள் ஆகியுள்ள நிலையிலும் இடம்பெயர்ந்த மக்கள் இன்னமும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத நிலையில் உள்ளனர். ஐநா சபையின் அறிக்கையின் பிரகாரம் இன்னும் 6,000 பேர் மீள்குடியேற்றப்படவிருப்பதாக கூறப்படுகிறது. இது உண்மைக்கு புறம்பானதும் முற்றிலும் தவறானதுமான தகவலாகும். எமது தகவலின்படி இடம்பெயர்ந்த நிலையில் மீள்குடியேற்றப்படுவதற்காக இன்னும் 300,000 அதிகமானவர்கள் இருக்கின்றனர் என்பதே உண்மையாகும். எமது மக்களுக்கு சொந்தமான காணிகள், விவசாய நிலங்கள் அனைத்தும் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புக்கும் இராணுவ ஆக்கிரமிப்புக்கும் உள்ளாகி வருகின்றன. எமது கடற்பரப்புக்கு செல்ல எமது மக்கள் மறுக்கப்படுகின்ற அதேவேளை தெற்கிலிருந்து சிங்களவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு குடியேற்றப்பட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பலாலி, மயிலட்டி, மாதகள் உள்ளிட்ட பிரதேசங்களின் நிலைமை இதுவாகவே இருக்கிறது. இது இவ்வாறிருக்க வடக்கின் ஒவ்வொரு வீட்டின் முன்னும் இராணுவம் நிற்கின்ற அதேவேளை அங்கு புத்தர் சிலைகளை நிறுவுவதற்கு பாதுகாப்பாகவும் நிற்கின்றனர். இதேபோன்று முல்லைத்தீவில் 2,500 ஏக்கர் நிலப்பரப்பு இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அங்கு இராணுவ கட்டமைப்புகளும் இராணுவ குடியேற்றங்களும் இடம்பெற்றுள்ளன.
நந்திக்கடல் பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் அங்கிருந்து காட்டுப்பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மாதகளில் எமது மக்கள் விரட்டப்பட்டு விகாரிகளையும் இராணுவ நிறுவனங்களையும் அமைத்திருக்கின்றனர் இராணுவத்தினர். சிங்களவர்கள் அங்கு சென்று உல்லாசமாக சுகபோகம் அனுபவிப்பதற்கு இடமளிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தில் முஸ்லிம்கள் அமைச்சர்களாக இருக்கின்றனர். ஆனாலும் தமது மத உரிமையை பாதுகாப்பதற்கு போராடிக் கொண்டிருக்கின்றனர். தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களில் பௌத்தத்தை திணிப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை பரிந்துரைகளை அமல்படுத்த இடைக்கால கமிட்டியொன்றை அமைக்க வேண்டுமென்று சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் வாசுதேவன் ஆனேக்கார தெரிவித்துள்ளார். பரிந்துரைகளை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமானது. அறிக்கையை அமல்படுத்த பாராளுமன்றின் அனுமதியோ அரசியல் சாசன ஒப்புதலோ அவசியமற்றது என்றும் அவர் கூறினார். பரிந்துரைகளை அமல்படுத்த இடைக்கால கமிட்டியொன்றை அமைக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் அமைச்சர் வாசுதேவன் ஆனேக்கார எழுத்து மூலம் கோரியுள்ளார். ஐக்கிய நாடுகள் நிரந்தர பிரதிநிதியை இடமாற்றம் செய்த நடவடிக்கையானது அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை இன்மையையே பிரதிபலிப்பதாக ஜேவிபி சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் ஜெனிவாக்களுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி தமரா குணநாயகம் இடமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பில் ஜேவிபி இவ்வாறு கூறியுள்ளது. அநேகமான நாடுகளில் ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகாலம் பதவி வகிப்பதாகவும், எனினும் இலங்கையில் குறித்த காலப்பகுதியில் 4 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. 1 பிரதிநிதியை வைத்திருக்க முடியாத நிலைமை அரசாங்கத்தின் ஸ்திரமற்ற தன்மையையே பிரதிபலிப்பதாக ஜேவிபி கூறுகின்றது. 17ஆம் திருத்தச் சட்டம் மூலம் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரை அமலாக்கல் திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. 17ஆம் திருத்தச் சட்ட மூலத்தை அமலாக்கல் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமைகளை உறுதிப்படுத்தல் என்பன குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியால்ல கோரிக்கை விடுத்துள்ளார். தகவல் அறிந்து கொள்ளும் சட்டமூலத்தை அமலாக்குவது குறித்த உத்தேச வரைவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பாராளுமன்றத்தை வலியுறுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஜோ நமரதுங்கவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளிண்டனை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரி சந்திப்பதில் எவ்விதமான தவறும் கிடையாது. ஆனால் நிலைப்பாட்டை விட்டுக் கொடுத்துவிடக்கூடாது என்று அமைச்சரும் ஜாத்திக ஹில உரிமையவின் பொதுச் செயலாளருமான சம்பிக்க ரணவாக்க தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் அமெரிக்கா இலங்கைக்கு செய்த துரோகத்தை எளிதில் மறந்துவிட முடியாது. அதேபோன்று நாட்டின் அரசியலமைப்பு தேசிய தீர்வு திட்டங்களை மாற்றியமைக்க தனி மனிதர்களுக்கு உரிமையோ அதிகாரமோ கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் அமெரிக்க பயணம் குறித்து உள்நாட்டில் பல்வேறு கருத்துகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன. அரசியல் தீர்வு குறித்தோ நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்தோ எவ்விதமான தகவல்களையும் அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் ஜெனீவாவில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக செய்த துரோகத்தனத்தை மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது என்று அவர் கூறினார். அமெரிக்கா செல்லவிருக்கும் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இதுவரையில் பாதுகாக்கப்பட்ட நிலைமைகளை காட்டிக் கொடுத்துவிடக்கூடாது. ராஜதந்திர ரீதியில் செயற்பட்டு உறுதியான நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டும். ஹிலாரி கிளிண்டனின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு உள்நாட்டின் அரசியலமைப்பை மாற்றிவிட முடியாது. ஜனாதிபதிக்கு கூட அவ்வதிகாரம் கிடையாது. மக்களால் தேர்வு செய்யப்படும் பாராளுமன்றத்திலேயே தீர்மானங்களை மேற்கொண்டு நிறைவேற்ற முடியும். இந்திய விஜயத்தின் போது அமெரிக்க இராஜாங்க செயலர் ஹிலாரி கிளிண்டன் இலங்கையின் அரசியல் தீர்வு குறித்து கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் சம்பிக்க ரணவக்க கூறினார். அரசாங்கத்தின் வீண் விரயங்களால் நாட்டு மக்களே பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜேவிபி அறிவித்துள்ளது. அளவுக்கு அதிகமான முறையில் அரசாங்கம் வீண் விரயமாக செலவுகளை மேற்கொண்டு வருவதாக ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். பொருட்கள் சேவைகளுக்கான விலைகள் வானளவு உயர்வடைந்த போதிலும் அரசாங்கத்தின் வீண் விரய செலவுகள் குறைந்த பாடில்லை என்று அவர் வருத்தம் வெளியிட்டார். அத்தியாவசியமான பொருட்கள் மட்டுமன்றி ஏனைய பொருட்களின் விலைகளும் உயர்வடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net இணையத்தை பார்வையிட வணக்கம்.